வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவாழ்க குருவே துணை. தனது அறிவை உயர்த்து கொள்ளக்கூடிய சிறப்பு பெற்ற மனிதன் அறிவின் உயர்வில் ஈசனா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எந்த தத்துவத்தை கடவுள் என்று சொல்கிறோமோ அதுவே அதன் பரிணாம உச்சத்தில் மனிதனாகவும் இருக்கிறது. மனிதன் தன் அறிவை இயக்கி அறிவை உயர்த்தி அறிவையும் அறிந்து விட்டான். அவ்விளக்க நிலையில் தானே எல்லாமாயிருக்கும் நிலையையும் கண்டுவிட்டான். காண்பவனே மூலமாகவும் முடிவாகவும் இருக்கும் ஏக நிலையை கண்டும் கொண்டான். இந்த நிலையை அறிந்தவன் அறியாதவர்களுக்கு உணர்த்தும் சிறந்த நோக்கத்தோடும் பொதுவாக அறிவை பண்படுத்தும் பொருட்டும் ஆராயத்துண்டும் பொருட்டும் பல நூல்கள் எழுதினான். மூலாதார தத்துவத்தின் இரகசியத்தை அறியா நிலையில் அறிய வேண்டிய நிலையில் உள்ள யாவருக்கும் அறிய ஆவன செய்வதை தன்னிலை விளக்கம் பெற்ற ஞானிகள் தங்கள் கடமையாக கொண்டார்கள். தம்மை அறிந்தவுடன் ஞானிகளின் கடமை தீர்ந்துவிடவில்லை. அரூபமான பேராதார சக்தி நிலையில் ஞாபகத்துடன் பிரபஞ்சத்தை நோக்குகிறார்கள். கோடானு கோடி உருவங்களில் தானே பல்வேறு திறத்தவனாய் வேறுபாடாய் உயிரியக்கம் அறிவியக்கமாய் அறிவியக்க நிலையிலும் பலதரப்பட்டதாய் அறிவு நிலையாய் அறிவு நிலையிலும் பல்வேறு துறைகளாய் அளவினதாய் இருப்பதை உணர்கிறான் மனிதன் அறிவின் உயர்வில் ஈசனே. மகரிஷி அவர்களும் தன்னை அறியும் அறிவினை அறிந்த பின் தன்னை அச்சிக்கத்தான் இருந்தானே என்று கூறியுள்ளார். ஆகவே மனிதன் அறிவின் உயர்வில் ஈசனே. வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் இயற்கை உணர்வு பற்றி சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.